ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு பெண்டன்ட் செட் பார்க்க போகிறோம். டெரகோட்டா கிளே உபயோகப்படுத்தி ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இதை அவங்களால செய்ய முடியும். ஏற்கனவே உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. நான் வந்து டெரகோட்டா கிளே எடுத்திருக்கேன். நான் வந்து பிஸ்னஸ்க்காக வாங்கி வச்சுருக்கிறதுனால 10 கிலோ அளவுக்கு எப்போவும் வாங்குவேன். இப்போது இந்த கிளேலேருந்து நாம் கொஞ்சமாக கிளே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தான் செஞ்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 250 கிராம் அளவுக்கோ அல்லது 500 கிராம் அளவுக்கோ வாங்கி அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த கிளே எவ்வளோ நீங்கள் மாலையோ அல்லது பெண்டெண்ட்டோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கிளே எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 செட் செய்ய போகிறேன். ஆனால் 1 செட்டுக்குரிய வீடியோ மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கேன். இது நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளேவை கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே இது சரியான அளவில் மிக்ஸ் ஆகியிருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் டைரெக்டாக ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டு தொட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரோல் பண்ண போகிறேன். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கவர்லேயோ அல்லது நீங்கள் எப்பவும் எதில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணுவீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக டால்கம் பவுடரோ அல்லது தேங்காய் எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணுங்கள். நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தடவிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்குவேன். இது எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது ஒரே சமமாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது அந்த கிளேயில் ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம பேக் பண்ணும்போது வெடிச்சிரும். இப்போ ஒரு அமிர்தாஞ்சன் டப்பா மூடி வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் எந்த விதமான மோல்டோ அல்லது வேறு எதுவுமே எந்த வித டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதோட ஓரங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பேக் பண்ணி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுவுமே செய்யாமல் நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க பார்க்குறதுக்கு. இப்போ தண்ணி வச்சு அழகாக சமமாக எடுத்து விட்டாச்சு. அதே மாதிரி ஓரங்கள்லையும் அதே மாதிரி பின்பக்கத்துலேயும் இதே மாதிரி நீங்கள் தண்ணி தொட்டுட்டு சமமாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இதில் கொடுக்க போகிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நைஃப் வச்சு இதை பாதி அளவுக்கு மட்டும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். கட் பண்ணிடக்கூடாதுங்க. சிம்பிளாக மெதுவாக ஒரே ஒரு கீரல் மாதிரி. இப்போது ஒரு ஊசி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டெரகோட்டா கிட் வாங்கும்போதே கொடுத்துருவாங்க. இது இல்லாட்டினா நீங்கள் வந்து குண்டு பின் வச்சோ அல்லது ஐ பின் வச்சோ ஒரு பக்கத்தில் மட்டும், பாதியாக நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த ஐ பின் வச்சு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன், அதனால் நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் நல்லா டெரகோட்டா கிளே செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான டிசைன் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு டிசைனையும் செஞ்சு அதை அப்லோட் பண்ணுறேன். பாதி அளவுக்கு மட்டும் நம்ம இந்த கிளேயில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மீதியை அப்படியே பிளைனாகவே விட்டுடலாம். இப்போது ஓரளவுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து ஐபின் கட் பண்ணி அட்டாச் பண்ணணும். இந்த ஐபின் நான் சொல்கிறது நிக்ரோம் வயரில் செஞ்சதாக இருக்கணும். அலுமினியம் வச்சு நீங்கள் ஐபின் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இந்த டெரகோட்டாக்கிலே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது ஹீட் தாங்கணும் இல்லையா, அலுமினியமெல்லாம் ஹீட் தாங்கவே தாங்காது. அதனால் நிக்ரோம் வயரில் செஞ்ச ஐபின்னை கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணும்போது முன்பக்கமோ அல்லது பின்பக்கமோ இந்த பின் வந்து தெரியாத மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இதை பண்ணணும். இப்போது பின் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் கீழ்ப்பக்கம் வந்து ஒரு மணி தொங்க விடலான்னு நினைக்கிறேன். இது அப்படியே கூட வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் ஒரு மணி தொங்க விடுற மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்னொரு ஐபின் எடுத்து கட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க.
இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் வந்து நம்ம பேக் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம். அடுத்ததான் நான் அதுக்கு கீழே தொங்குற மணி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு பால் அளவுக்கு கிளே எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த ஒரு கீரலும் இதில் இருக்கக்கூடாதுங்க. வெடிப்புகள் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. காஞ்சதுக்கப்புறம் இது இன்னும் பெருசாக வெடிப்புகளாக இருக்கும். அதனால் வெடிப்புகளே இல்லாமல் இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. குட்டியாக ஒரு சாக்லேட் பால் மாதிரி இருக்குது. இப்போ இதுலேயும் நம்ம ஐபின் அட்டாச் பண்ணணும். இப்போ ஐபின் அட்டாச் பண்ணிடலாம். ஐபின் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம அது கூடவே தனியாக காய வச்சிடலாம். இந்த டெரக்கோட்டா கிளேயில் நம்ம ஜுவல்லரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண முடியும். ஈரமாக இருக்கும்போது பேக் பண்ணக்கூடாது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேட்சாக அப்படியே டிட்டோ இப்படியே வந்து இதே இதில் சின்ன சைஸில் கம்மல் ரெடி பண்ண போகிறோம். இதே டிசைன், சேம் டிசைன், ஆனால் குட்டியாக கம்மல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சமாக கிளே எடுத்து ரோல் பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குட்டியாக மூடி இருந்தது அப்படின்னாலோ அல்லது மார்க்கரோட மூடி இருந்ததுனாலோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ ஓரங்களில் இருக்கிற கிளேவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மாத்திரம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா தண்ணி தொட்டுட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுறதுலையும் எந்த விதமான ஏர் பபுள்ஸும் இருக்கக்கூடாதுங்க. ஏர் பபுள்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமாக பேக் பண்ணும்போது வெடிச்சிரும், அப்புறம் வந்து ஜுவல்லரி பண்ணுற ஆசையே போயிடும். அதனால் அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஏர் பபுள்ஸ் இல்லாமல் அழகாக ஒரே சமமாக நீங்கள் அதை ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுலேயும் நம்ம பெண்டண்ட்டில் எப்படி டிசைன் பண்ணமோ அதே மாதிரி சேம் டிசைனை கொடுத்துக்கோங்க. எந்த டிசைன் நீங்கள் ரெடி பண்ணாலும் பெண்டண்ட்டில் இருக்கிற அதே டிசைனை கம்மலுக்கும் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கம்மல் வந்து ஹூக் ட்ராப் மாதிரி செய்ய போகிறேன். இப்போ இதுலேயும் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன், எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுவீங்கன்றதுனால நான் ஃபஸ்ட்டு இந்த டிசைனில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் நல்லா டீப்பாக அழகழகு டிசைனில் செய்யலாம். இப்போது இதுலேயும் நம்ம ஐபின் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்மல்லையுமே ஒரு குட்டி மணி தொங்குற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அதனால இந்த கம்மல்லையுமே ரெண்டு ஐபின் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த கம்மல்ல தொங்குற மணி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சோம் இல்லையா, அதை விட குட்டியாக இருக்கணும். இப்போ ரெண்டு பால் அளவுக்கு கிளே எடுத்திருக்கேன். இந்த மணியை விட கொஞ்சம் சின்னதாக நம்ம செய்யணும். கம்மல் வந்து சின்னதாக தானே இருக்குது, அதனால் வந்து மணியும் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. அது மாதிரி இதில் ரோல் பண்ணும்போது இதுலேயும் எந்த விதமான வெடிப்புகளும் இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டாக நீங்கள் இதை பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக வருங்க. இப்போது எந்த வித வெடிப்புகளும் இல்லாமல் நம்ம க்யூட்டாக ரெண்டு மணி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு ஐபின் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஐபின் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சிடணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி செய்கிற வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து பேக் பண்ணவும் இல்லை, அடுத்து பெயிண்ட் பண்ணுறது இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏர் ட்ரை கிளேயில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான அக்ரலிக் கலர் எடுத்து அல்லது பேர்ல் கலர் எடுத்து நீங்கள் இதுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெண்டண்ட்டும் கம்மலும் ரெடி பண்ணிட்டோம்.
ஆனால் பீட்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்காக வந்து கொஞ்சமாக கிளே எடுத்திருக்கேன். அதை வந்து நீல வாக்கில் ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீட் சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி பெரிய சைஸில் பீட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு கிளேவை ஒரே மாதிரியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று பெரியதாகவும் இன்னொன்று சின்னதாகவும் இருக்கிற மாதிரி செய்யக்கூடாது, ஒரே அளவில் பீட்ஸ் வர மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது பீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு பீட்டு நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போடணும் இல்லையா, அதனால் ஒரு நீடில் வச்சு இதுக்கு நீங்கள் ஹோல்ஸ். ஒருவேளை உங்ககிட்ட இந்த டூல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக டூத்பிக் யூஸ் பண்ணலாம். டூத்பிக் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹோல்ஸ் போடும்போது அது கொஞ்சம் பிசுறு தட்டின மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஓரங்களில் இருக்கிறத வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டோ அல்லது கிளே எடுத்தோ அதை நீங்கள் சரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து டூத்பிக் வச்சு ஹோல் போட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இந்த ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து கொஞ்சம் பிசுறுனாப்பில் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டோ அல்லது வெட்க்ளே உபயோகப்படுத்தியோ இதை நீங்கள் சரி பண்ணி விட்டுருங்க. இப்படி நீங்கள் சரி பண்ணி விட்டால் தான் நீங்கள் சேல் பண்ணும்போதோ அல்லது நீங்கள் யூஸ் பண்ணும்போதோ சூப்பராக இருக்கும் மாலை பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம வந்து பாதி வந்து ஹோல்ஸ் போட்டும் பாதி வந்து பிளைனாகவும் வச்சுருக்கிறதுனால ஒரு 6 பீட்ஸ் பிளைனாகவும் ஒரு 6 பீட்ஸ் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளோட பெண்டன்ட் செட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை, பொறுமையாக தான் நம்ம இதை செய்யணும். ஆனால் இதை செஞ்சுட்டு நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம இதை போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனிமே நான் இதை வந்து காஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரேவாஸ் ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.